புதிய மக்களவையின் முதல் கூட்டம் ஜூன் 24ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்றுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி. அதன்படி நடந்து முடிந்த 18வது மக்களவைத் தேர்தல் முடிவில் நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். அவருடன் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அமைச்சர்களும் பதவியேற்றனர். இந்நிலையில் புதிய மக்களவையின் முதல் கூட்டம் வரும் 24ஆம் தேதி தொடங்கி ஜூலை 3ஆம் தேதி வரை நடக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இதனை அறிவித்துள்ளார். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மக்களவை உறுப்பினர்களுக்கு இக்கூட்டத்தில் பதவிப் பிரமாணம் செய்து வைக்கப்படும். புதிய சபாநாயகர் தேர்வும் இக்கூட்டத்தில் நடக்கவுள்ளது. அதேபோல மாநிலங்களவை கூட்டம் வரும் 27ஆம் தேதி தொடங்கி ஜூலை 3ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. விளவங்கோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வென்ற தாரகை கத்வத் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் தாரகை கத்வத்திற்கு சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஜெய்வசந்த் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அமைச்சர்கள் பொன்முடி, கே என் நேரு, ஏவவேலு, எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற தாரகை கத்வத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். மத்திய நிதியமைச்சராக 2வது முறையாக பொறுப்பேற்க வந்த நிர்மலா சீதாராமனுக்கு நிதியமைச்சக ஊழியர்கள் அளித்த உற்சாக வரவேற்புதான் இது. அனைவரின் வாழ்த்துக்களையும் ஏற்றுக்கொண்ட பின் நிதியமைச்சகத்தின் அலுவலகத்திற்குள் சென்ற நிர்மலா சீதாராமன் முறைப்படி அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். மத்திய அரசின் பட்ஜெட் அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்படலாம் என கூறப்படும் நிலையில் நிர்மலா சீதாராமன் அதற்கான பூர்வாங்க பணிகளை தொடங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மோடியின் புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றவர்களுக்கு சுமார் 18 மணி நேரத்திற்கு பிறகே என்வெலப் கவர் மூலம் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் ஒதுக்கீடு தெரியவந்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மோடியுடன் 30 அமைச்சர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன் பிறகு தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள் பற்றி அறிந்து கொள்வதற்கு அமைச்சர்கள் ஆர்வத்துடன் காத்திருந்தனர். கடந்த 2 முறையும் பதவி பிரமாணம் ஏற்ற சில மணி நேரங்களிலேயே குடியரசுத் தலைவரின் செயலாளர் அமைச்சர்களின் இலாக்கா குறித்த விவரங்களை அறிவித்துள்ளார். ஆனால் இம்முறை பதவி பிரமாணம் ஏற்று 12 மணி நேரத்தை கடந்தும் எந்த அறிவிப்பும் வராததால் அமைச்சர்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை மாலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அவர்களின் இருக்கையில் என்வெலப் கவர் வைக்கப்பட்டு இருந்ததாகவும் அதன் மூலமே துறைகளின் விவரம் அறியப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் காகிதத்தில் எழுதப்பட்டு என்வெலப் கவர் மூலம் அமைச்சர்கள் தங்கள் துறைகளை தெரிந்து கொண்டது இதுவே முதன்முறை என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். விருதுநகரில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கோரி தேமுதிக வேட்பாளரும் விஜயகாந்த் மகனுமான விஜய பிரபாகரன் தேர்தல் ஆணையரிடம் மனு அளிக்க உள்ளார். விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட விஜய பிரபாகரன் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரிடம் சுமார் 4000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். விஜய பிரபாகரனின் தோல்வியில் சூழ்ச்சி இருப்பதாக காட்டிய தேமுதிக என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் வாக்கு எண்ணிக்கை முறையாக நடைபெற்றதாகவும் கோரி தங்களிடம் எந்த புகாரும் வரவில்லை என்று தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கமளித்த தலைமை தேர்தல் ஆணையரிடம் மனு அளிக்க உள்ளார். கோவை தீதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லாததால் புதிதாக 9ஆம் வகுப்பில் சேரவரும் மாணவர்களை திருப்பி அனுப்பும் சூழல் நிலவுகிறது. கோவை தீத்திப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்கு 6 முதல் 11ஆம் வகுப்பாக பணிகள் முடிய இன்னும் 3 முதல் 4 மாதங்கள் ஆகும் என தெரிகிறது. இதன் காரணமாக மரத்தடியிலும் வரண்டா பகுதியிலும் அமர்ந்து மாணவர்கள் கல்வி பயிலும் சூழல் நிலவுகிறது. ஆனால் எங்கள் ஊரை பொறுத்தவரை மாணாக்கர்கள் அதிக அளவிலே அரசு பள்ளியை தேடி வருகிறார்கள். அதையை அரசு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது திறந்த வெளியில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு தற்காலிகமாக அவர்கள் பயிலுவதற்காக கூடாரம் அமைப்பதற்குண்டான நடவடிக்கையை நமது மாவட்ட கல்வியாளர்களும்
தமிழ்நாடு அரசும் மேற்கொள்ள வேண்டும். இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் கூறும்போது, தற்போது 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை 100 கடந்ததால் கூடுதலாக மாணவர்களை சேர்க்க இயலாத சூழல் நிலவுவதாக விளக்கம் அளித்தனர். கூடுதல் வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு மீண்டும் மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கரை மாற்று செலவுக்காக வாகன ஓட்டிகளிடமிருந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி கார், ஜீப் மற்றும் 3 சக்கர வாகனங்களுக்கு 1 ரூபாய் முதல் 68 ரூபாய் வரையில் உயர்த்தப்பட்டுள்ளது. இலகு ரக வணிக மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு 2 ரூபாய் முதல் 110 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. உள்ளூர் வணிக வாகனங்களுக்கான மாதாந்திர கட்டணமாக சரக்கு ஆட்டோ, டாக்ஸி, மேக்ஸி கேப், 3 சக்கர வாகனங்களுக்கு 245 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் புதிய தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் ராணுவ தலைமை தளபதியாக தற்போது ஜெனரல் மனோஜ் பாண்டே இருக்கிறார். 2022 ஏப்ரல் மாதம் முதல் மனோஜ் பாண்டே ராணுவ தளபதியாக பொறுப்பு வகித்து வருகிறார். இவருடைய பதவிக்காலம் நிறைவடையக்கூடிய நிலையில் ராணுவத்திற்கு விரைவில் புதிய தளபதி அறிவிக்கப்படுவார் என்ற தகவல் வெளியானது. இருப்பினும் மக்களவைத் தேர்தல் காரணமாக அறிவிப்பு வராமல் இருந்தது. இந்நிலையில் நாட்டின் அடுத்த ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி நியமிக்கப்படுவதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வரும் 30ஆம் தேதி லெப்டினன்ட் ஜெனரல் திவேதி ராணுவ தலைமை தளபதி பொறுப்பை ஏற்கவுள்ளார். இப்போது ராணுவ துணை தளபதியாக இருக்கக்கூடிய லெப்டினன்ட் ஜெனரல் திவேதி நாட்டின் 30ஆவது ராணுவ தலைமை தளபதியாக பொறுப்பேற்க இருக்கிறார். இவர் காலாட்படை டைரக்டர் ஜெனரல் உள்ளிட்ட பல பொறுப்புகளையும் கவனித்துள்ளார். தகர்த்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்பூர் மாவட்டத்தில் டெல்லி லக்னோ தேசிய நிலையில் சாவடி ஊழியர்கள் அவரை இடைமறித்து கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர் திடீரென புல்டோசர் மூலம் சுங்கச்சாவடியை தகர்க்க தொடங்கினார். இதில் கட்டணம் வசூலிக்கும் மையங்கள் விழுந்தன. செல்லும் சேதம். இதனை கண்டதும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சுங்கச்சாவடி ஊழியர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வியை மேம்படுத்துவது குறித்து மாதந்தோறும் ஆய்வுக்கூட்டம் நடத்துமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் சிவதாஸ்